காரைக்குடியில் காங்கிரஸ் எம்பி ப சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நிரலில் பார்க்கலாம். நிர்வாகத்தில் தலையிடுவதாக பொருள் அல்ல, அந்த தனியார் நிறுவனத்தினுடைய கணக்குகள் சரியாக இருக்கிறார் அப்படின்னு கணக்காக, அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வைத்து ஆடிட்டர் வைத்து பார்க்கிறாங்க. ஆக இது உட்கார்ந்து பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். இது ஒன்றும் பெரிய சிக்கலான சட்ட பிரச்சனை அல்ல. கோயில் நிர்வாகத்தில் தலையிடாமல் கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பதற்கு வழி இருக்கிறது. அதை அறநிலையத்துறையும் தீட்சிதர்களும் உட்கார்ந்து சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழக அரசு ஓராண்டை பற்றி தான் பலமுறை கருத்து சொல்லியிருக்கேன். இதுவரை சப்படி எதையும் எடுத்து வைக்கல. முதலமைச்சரை பொறுத்தவரையில் நிறுத்தி நிதானமாக யோசித்து அளந்து பேசுகிறார். ஒவ்வொரு முடிவையும் யோசித்து எடுக்கிறார். எதிர்கட்சிகளை கலந்து பேசுகிறார், நிபுணர்களை கலந்து பேசுகிறார், அதிகாரிகளுடைய யோசனைகளை கேட்கிறார், பிறகு முடிவு எடுக்கிறார். ஆகவேதான் எடுத்த முடிவுகள் ஏறத்தாழ அனைத்து முடிவுகளும் இதுவரை சரியான முடிவுகளாகத்தான் என் மனதுக்கு படுது. உங்கள் பார்வையில இந்தியாவோட பொருளாதார நிலைங்கிறது எப்படி இருக்கு? விலைவாசி உயர்வுக்கு அந்நிய காரணங்கள் இருக்கின்றன, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதே போல உள்நாட்டு காரணங்களும் இருக்கின்றன, டொமெஸ்டிக் ஃபேக்டர்ஸ். இரண்டும் சேர்த்துத்தான் விலைவாசிகளை தீர்மானிக்கின்றன. உள்நாட்டு காரணங்களை நிர்வகிப்பதில் இந்த அரசு முற்றிலும் தவறிவிட்டது. பெட்ரோல் டீசல் கேஸ் விலைகளை ரொம்ப முன்கூட்டியே குறைத்திருக்க வேண்டும். அதை தீயை மூட்டிட்டு தீ கொழுந்து விட்டு எரியும் பொழுது எண்ணெயை ஊற்றி இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்து விட்டு இன்னைக்கு நான் இனிமே எண்ணெய் ஊற்றலைன்னா அது கொழுந்து விட்டு எரியுதே. 3-4 மாதங்களுக்கு முன்னாலேயே பெட்ரோல் டீசல் கேஸ் விலைகளை அரசு குறைத்திருக்க வேண்டும். ஜிஎஸ்டி வரி விகிதத்தை பல பொருள்களிலே குறைத்திருக்க வேண்டும். இறக்குமதிக்கு சுங்க வரியை பல பொருள்களிலே குறைத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் அரசு தவறு செய்து விட்டது. இப்ப தீ கொழுந்து விட்டு எரியுது. கொழுந்து விட்டு எரிய தீய நாங்கள் அணைக்கவும் முடியல அல்லது கட்டுப்படுத்தவும் முடியல, தடுமாறுறாங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக உக்ரைன் யுத்தமும் பெட்ரோல் குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்து விட்டதால் மேற்கொண்டு சங்கடங்கள் ஏற்படுகின்றன. காரைக்குடியில் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் ப சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நிரலில் பார்த்தோம். இது தொடர்பான விரிவான செய்திகளை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.